சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவது தொடர்பாக சுற்றுச்சூழல் அனுமதி பெறப்பட்டுள்ளதா என கேரள அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் கேள்வி எழுப்பியுள்ளது அனுமதி பெறவில்லை எனில் அணை கட்டுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் வேளாண் பாசனத்திற்கும் பல லட்சம் மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் அமராவதி ஆற்றுப்படுகை விளங்குகிறது கேரள மாநிலம் சட்டமூனார் பகுதியில் உள்ள பாம்பாறு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உருவாகும் தேனாறு சிலந்தி ஆறு மற்றும் சின்னாறு ஆகியவை அமராவதி அணையின் முக்கிய நீர் ஆதாரங்களாக உள்ளன இந்நிலையில் இடுக்கி மாவட்டம் தேவிக்குளம் அருகே பெருகுடா பகுதியில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டி வருகிறது இது தொடர்பாக செய்தித்தாள்களில் வந்த தகவல்களின் அடிப்படையில் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்தியது அப்போது சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவது தொடர்பாக சுற்றுச்சூழல் துறை மற்றும் தேசிய வனவிலங்குகள் வாரிய அனுமதி பெறப்பட்டுள்ளதா என்று கேரள அரசுக்கு நீதிபதி புஷ்பா நாராயணா உறுப்பினர் கோபால் அமர்வு கேள்வி எழுப்பியது அனுமதி பெறவில்லை என்றால் உடனடியாக அணை கட்டுவதை நிறுத்த வேண்டும் எனவும் அந்த அமர்வு உத்தரவிட்டது மேலும் அணை கட்டுவதால் தமிழ்நாட்டுக்கு ஏற்படும் பாதிப்பு குறித்து பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை வரும் வெள்ளிக்கிழமைக்கு தள்ளி வைத்தது